ஹாய், இந்த வீடியோவில் நம்ம தைராய்டு கிளான்ஸ்க்கான முத்ராஸ் பார்க்க போகிறோம். உதான வாயு முத்ரா, அடுத்ததாக சங்கு முத்ரா. நம்ம பார்க்க போகிறது உதான வாயு முத்ரா. நம்ம தம் ஃபிங்கரில் இண்டெக்ஸ், மிடில், ரிங் ஃபிங்கர் மூணு ஃபிங்கரையும் அதோட நுனியில் டச் பண்ணுறோம். லிட்டில் ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். லிட்டில் ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். இந்த தம் ஃபிங்கரோட மற்ற ஃபிங்கர்ஸ் வந்து இந்த நுனியில் டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பொசிஷனில் நம்ம தொடையில் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு நார்மல் போஸ்டர், நல்லா சுகாசனத்தில் உட்காந்துட்டு நல்லா ப்ரீத்திங் ப்ரீத் அவுட்டை கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ரிலாக்ஸ்டாக ஒரு 5 to 15 மினிட்ஸ் பண்ண பிறகு நாக்கிங் பவுடர் இந்த எட்ஜஸில் ஒரு துடிப்பு தெரியும், அப்போ அது ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். மேபி அதுக்கு டேக் டைம் எடுக்கலாம், கொஞ்ச நாள், சில பேருக்கு 1 week ஆகலாம், சில பேருக்கு 1 month ஆகலாம். ஸோ அவங்க அந்த ப்ராப்ளம்ஸை பொறுத்து இருக்கு. ஸோ இது ட்ரை பண்ணும்போது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம பார்ப்போம். ஃபைவ் டு டென் மினிட்ஸ் முடிச்ச உடனே ரிலாக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சங்கு முத்ரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஃபார்மில் உங்களோட தம்பை கொண்டு வந்து இங்கே பொசிஷன் பண்ணிவிட்டு மற்ற ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து எல்லா ஃபிங்கர்ஸோட எட்ஜஸையும் இந்த தம் ஃபிங்கர் இல்லையா அதை டச் பண்ணணும். இது சங்கு முத்ரா. இது ஒரு 5 to 15 மினிட்ஸ் பண்ணிட்டோம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் வலது கையில் பண்ணி காட்டேன். வலது கையில் பண்ணால் வலம்புலி சங்கு முத்ரா. ஸோ நம்ம இடது கையில் பண்ணுறது தான் பெனிஃபிஷியல். ஸோ இங்கே பாருங்கள், தம் ஃபிங்கரை கொண்டு வந்து தம் ஃபார்மில் பொசிஷன் பண்ணிக்கிறேன். மற்ற ஃபிங்கர்ஸை வந்து க்ளோஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த தம் ஃபிங்கர் நீட்டிட்டு மற்ற ஃபிங்கர்ஸை கொண்டு வந்து டச் பண்ணிக்கிறேன். நுனியை டச் பண்ணிக்கிறேன். தம் ஃபிங்கரில் மற்ற ஃபிங்கர்ஸோட ஹெட்ரஸ் டச்சில் இருக்குது. இது பார்க்குறதுக்கு சங்கு மாதிரி இருக்குது. ஸோ இது சங்கு முத்ரான்னு பேர். இது வலம்புலி கையில் பண்ணுற, வலது கையில் பண்ணுறதால வலம்புலி சங்கு முத்ரா. இந்த பொசிஷனில் இந்த மாதிரி 5 to 15 மினிட்ஸ் நல்லா மூச்சை இழுத்து மூச்சை விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இந்த ஃபார்மில் நமக்கு வந்து ஒரு துடிப்பு தெரியும். துடிப்பு தெரியும் போது நம்மளோட இது கிளான்ஸ் ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த முத்ரா தைராய்டு கிளான்ஸுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. நம்ம விசுத்தி சக்கராவை ஆக்டிவேட் பண்ணி தைராய்டு கிளான்ஸை நல்ல சீராக வேலை செய்ய வைக்குது. ஓகே, இது வந்து நம்ம மார்னிங் ஈவினிங் 2 times 5 to 15 மினிட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 week பண்ணுங்கள், இல்லை 1 month பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நம்மளோட TSH எந்த லெவலில் இருக்குது, ஹைப்போ தைராய்டிசம் வந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டிசம் வந்தாலும் சரி, அந்த